ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டுக்கோட சமையல். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா, ஒரு கறி சாப்பாடு தான். நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதோட பார்ட் டூ தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னே எங்க சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே ஆளுங்கிற பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்போ இந்த சிக்கன் 65 வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. 65 மசாலா, கார்ன்ஃபிளவர், மாவு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இங்க வந்து மட்டன் வந்து வந்துகிட்டு இருக்கு. மட்டனுக்கு தேவையான கல் உப்பு சேர்க்கறாங்க. இப்போ வந்து சிக்கன் 65 செய்யறதுக்கு ஒரு லிட்டர் தயிர் சேர்த்துருக்காங்க. முட்டை ஒரு 10, எத்தனை முட்டை சேர்க்க போறாங்க? 20 முட்டையா? மொத்தம் 20 முட்டை சேர்க்க போறாங்க. இப்போ வந்து மிளகாய் தூள் சேர்க்கறாங்க சிக்கனுக்கு, மசாலாவுக்கு. இப்போ வந்து சால்ட் உப்பு சேர்க்க போறாங்க சிக்கன் 65க்கு. மசாலா வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சால்ட் உப்பு போட்டாங்க. இப்போ வந்து கார்ன்ஃபிளவர், இஞ்சி பூண்டு விழுந்து சேர்க்கறாங்க. கார்ன்ஃபிளவர் மாவு 2 கிலோ சேர்க்கறாங்க. கார்ன்ஃபிளவர் மாவு வந்து ஒரு 2 கிலோ. இப்போ வந்து மசாலா நல்லா கலந்து விடுறாங்க. இப்போ வந்து இன்னொரு கிலோவும் சேர்க்குறாங்க. மொத்தம் 2 கிலோ கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துருக்காங்க. உப்பு போட்டுட்டாங்க, பார்த்துட்டு மசாலா வந்து சேர்க்குறாங்க. இது வந்து சிக்கன் 65 மசாலா. மசாலா 65ங்கிறதுனால மசாலா சேர்த்துருக்காங்க. அங்கே வந்து வரச சடங்குங்கிறதுனால ட்ரம் செட் அடிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து சமையல் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து மீதி இருக்கிறதே சேர்க்குறாங்க மசாலா. மொத்தம் ஒரு 3/4 கிலோ போல சேர்த்துருக்காங்க. எல்லாம் சேர்த்து இப்போ வந்து எல்லா மசாலாவும் சேர்த்துட்டாங்க. எல்லாம் அந்த மசாலா உப்புலாம் கலந்து விடணும். இப்போ வந்து மீதி இருக்கிறத சேர்த்துட்டாங்க. இப்போ வந்து மசாலா எல்லாம் வந்து 1 கலராக கலந்துக்கிட்டாங்க. இப்போ சிக்கன் எடுத்து கலக்க போகிறாங்க, அவ்வளோதான். இங்கே வந்து இப்போ காய்கறி வந்து உருளைக்கிழங்கு சேர்க்குறாங்க, கொழுப்பு சேர்க்குறாங்க. வடிகட்டி முன்னாடி ஒரு கூடை போட்டாங்க, இப்போ ஒரு கூடை, மொத்தம் 2 கூடை. இப்போ வந்து நல்லா மசாலா வந்து நல்லா ஒன்று சேர கலந்து விடுறாங்க. இது வந்து குடல் கூட்டு செய்ய போகிறாங்க. எண்ணெய் ஊற்றிருக்காங்க, தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்காங்க. இப்போ வந்து மசாலா நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுட்டாங்க. எந்த பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் சேர்த்துட்டாங்க. சோம்பு எல்லாம் சேர்த்துருக்காங்க. வந்து பச்சை மிளகாய் சேர்க்குறாங்க. இப்போ வந்து பல்லாரி கட் பண்ண சேர்க்குறாங்க. இப்போ வந்து புதினா போட்டிருக்காங்க. இப்போ வந்து தக்காளி பழம் சேர்க்குறாங்க. நல்லா வந்து பல்லாரி வதங்கிடுச்சு, இப்போ தக்காளி பழம் சேர்க்குறாங்க. குடல் கூட்டு செய்கிறாங்க, அது அதனால புதினா கொத்தமல்லி எல்லாம் சேர்க்குறாங்க. கருவேப்பிலை சேர்க்குறாங்க. இப்போ வந்து எடுத்து வச்ச குடல் அது ஒரு வாளி சேர்த்துருக்காங்க. உப்பு போட்டு அவிச்சது. இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுந்து சேர்க்குறாங்க. வந்து நல்லா வந்து வேகணும், நல்லா வதக்கி விட்டு அதிலே வேக வச்சுட்டு அப்புறம் தான் தண்ணி சேர்ப்பாங்க. இப்போ வந்து மிளகாய் தூள் சேர்க்குறாங்க, தனி மிளகாய் தூள். இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி சேர்க்குறாங்க. வேகிற அளவுக்கு குடலுக்கு வேக வச்சது தான் இருந்தாலும் வேக வைக்கிறாங்க கொஞ்சம். இப்போ வந்து சோம்பு தூள், சீரக தூள் சேர்க்க போகிறாங்க. இது வந்து சீரகத்தூள், இது வந்து சோம்புத்தூள். ரெண்டு தூளும் சேர்த்துட்டாங்க. ரெண்டு தூளும் சேர்த்து நல்லா வந்து கலரி விடுறாங்க. இப்போ வந்து தேங்காய் பால் கொஞ்சம் சேர்த்துருக்காங்க. இந்த மட்டன் நல்லா வந்துருச்சு. இங்கே வந்து சோம்புத்தூள், ஜீரகத்தூள் எல்லாம் சேர்க்க போகிறாங்க. எடுத்துருந்துட்டேன் காலையில், 7 எடுத்துருந்தேன். இப்போ வந்து சீரகத்தூள் சேர்க்குறாங்க. 7 தானே, 7 பனியன் தான் எடுத்துருந்தேன். இது வந்து சீரகத்தூள் சேர்த்துருக்காங்க. அடுத்து சோம்புத்தூள் சேர்க்க போகிறாங்க. இது வந்து மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சோம்புத்தூள், ஜீரகத்தூள் ரெடி பண்ணி வச்சுங்க எல்லாத்தையும். இது மட்டன் குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு. தனி மிளகாய் தூள் வந்து சேர்க்குறாங்க. தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டாங்க. மட்டன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. கேசரி போர் ஒரு பாக்கெட் போட்டிருக்காங்க. இப்போ வந்து குடலுக்கு தேவையான கல் உப்பு சேர்க்குறாங்க. கீழே இறக்கி வச்சு மேலே ரத்தத்தை போட்டுக்க. இப்போ வந்து குடல் இங்கே வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு.
கொஞ்சம் தேங்காய் வந்து கொஞ்சமா வந்து தேங்காய் விழுது சோம்பு போட்டு அரைச்சிருக்காங்க அதை சேர்த்துறாங்க தேங்காய் அரைச்சது சேர்த்துட்டாங்க வந்து பரட்டி வச்சுட்டாங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊறட்டும் நான் பொறுக்கிறப்ப காமிக்கிறேன் ரசத்துக்கு மீதி இருந்துச்சு அதையும் சேர்த்துக்கிறாங்க இங்க வந்து பருப்பு தண்ணி கொஞ்சம் வந்து இதில் சேர்க்குறாங்க குடல் கொட்டுது கொஞ்சம் வெள்ளை மிளகு கசகசா இருக்கு கொஞ்சம் சேர்க்குறாங்க மீதி இருக்கிறது அங்கே சேர்க்குறாங்க மட்டன் குழம்புக்கு இங்கே வந்து குடல் கொட்டு வந்துட்டு அங்கே வந்து மட்டன் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு பட்டாணி வந்து வச்சது சேர்க்குறாங்க இங்கேருந்து உருளைக்கிழங்கு அவிச்சது உப்பு போட்டு வச்சுருக்காங்க அதை சேர்த்துக்கிறாங்க இப்போ வந்து மட்டன் குழம்பு ரெடி ஆகிட்டு தேங்காய் அரைச்சது வந்து சேர்க்குறாங்க ஒரு ரெண்டு கப்பு போல சேர்க்குறாங்க இப்போ வந்து கசகசா வெள்ளை மிளகு எல்லாத்தையும் ஊற்றிட்டாங்க இப்போ வந்து கிண்டி விடுறாங்க இப்போ வந்து பருப்பு சேர்க்குறாங்க அதை இப்போ வந்து பருப்பு சேர்க்குறாங்க வேக வச்ச பருப்பு வந்து மல்லிகை வைப்பு தான் வந்து கொத்தமல்லி சேர்க்குறாங்க இப்போ வந்து சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது குடல் கொடுத்துக்கு அதனால உப்பு சேர்க்குறாங்க போடுங்க போதும் போதும் கிண்டி விடுங்க அப்படி சூப்பராக வந்து குடல் கொட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து கடல பருப்பு அவிச்சது சேர்க்குறாங்க கொஞ்சோண்டு மட்டன் குழம்புக்கு வந்து சேர்க்குறாங்க கொஞ்சம் வந்து மிளகாய் தூள் சேர்க்குறாங்க சூப்பராக மட்டன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இறக்கி விட்டு இப்போ வந்து நெய் சேர்க்குறாங்க குடல் கொட்டுக்கு வந்து மட்டன் குழம்புக்கு நெய் சேர்க்குறாங்க இப்போ வந்து மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து தூக்கிட்டு வராங்க சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இங்கே வந்து குடல் போட்டு ரெடி ஆயிடுச்சு உப்பு போட்டு இப்போ வந்து இந்த ரத்தம் வந்து அவிச்சது சேர்க்குறாங்க அதில் ரத்தம் வச்சது வந்து மேலே சுத்திட்டாங்க சூப்பராக வந்து குடல் கொட்டு ரெடி ஆயிடுச்சு கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்க்கு இங்கே வந்து குடல் கொட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு எல்லாமே ரெடி பண்ணிக்க வச்சுட்டாங்க பாருங்க என்ன தயிர் பச்சடி யாரு சரி தயிர் பச்சடிக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து உலக்கி வந்து சாப்பாடுக்கு தண்ணி போடுறாங்க செட்டி வைப்பறிக்கிறது எண்ணெய் சேர்க்குறாங்க எண்ணெய் வந்து நல்லா காயணும் ஊற்றிட்டு இருக்காங்க குழம்புக்கு வந்து மல்லித்தலை சேர்க்குறாங்க மேலே வந்து வெஜிடபிள் பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆச்சு வந்து லெமன் ஊற்றுறாங்க திராட்சை சேர்க்குறாங்க இது வந்து மல்லித்தலை சேர்க்குறாங்க இப்போ புதினா சேர்க்குறாங்க இப்போ வந்து நல்லா உடச்சி விட்றாங்க நல்லா இது வந்து 50 பேருக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக ரெடி ஆச்சு வந்து நெய்யை வந்து சேர்க்குறாங்க மேலே சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆச்சு பச்சடி கலந்துக்கிட்டு இருக்காங்க கேரட்டு பச்சை மிளகாலாம் போட்டு தயிர் பச்சடி கலந்துக்கிட்டு இருக்காங்க தயிர் வந்து வெஜிடபிள் பிரியாணிக்கு வந்து இந்த பிரெட் வந்து கட் பண்ணி வச்சுருக்குறாங்க எண்ணெயில் இது வெஜிடபிள் சாதத்துக்கு பிரியாணிக்கு வந்து பிரெட்டை பொறிக்கிறாங்க பொறிச்சு அள்ளிட்டாங்க அப்படியே கோல்டன் ப்ரௌன் கலராக தரும் பொறிச்சு பொறிக்க போறாங்க இப்போ வந்து இங்க வந்து சிக்கன் பொறிக்க போறாங்க சிக்கன் சிட்டி பை
ayer pachadi ready ayte. Yengal chicken porki ranga. Chicken 65. ¿Qué es eso? 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 Cuando nada chica no ando orgullo de que traje cuando hay de tanga cuando por otro cámara cuando me arreglo con la enya verde chiqui de otra no hay en el அங்க மோர் கலந்துட்டு இருக்காங்க இங்க வந்து சிக்கன் போட போற மாதிரி இது போர்க்க போறாங்க அதே மாதிரி மரியிட போர்க்கறோம் திருங்காய்ச்சல் போட்டாங்க போடு 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 இது புள்ள இருக்கு வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க மோர் கலந்துட்டு இருக்காங்க இப்ப மரியிட போறோம் சிக்கன் வந்து நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு வேக வச்சத வந்து எடுத்து வச்சிருக்காங்க மோர் வந்து பூ போட்டு கலந்துட்டு இருக்காங்க மோர் தயிர் பச்சடி எல்லாம் ரெடி ஆயிருச்சு தண்ணி விடுதான் அதனால வந்து மோருக்கு கலந்துட்டு இருக்காங்க மோருக்கு உப்பு பெருங்காய தூள் எல்லாம் போட்டு கலந்துட்டு இருக்காங்க வந்து மோர் ரெடி ஆயிச்சி இங்க வந்து தயிர் பச்சடி இருக்கு அங்க வந்து சாப்பாடுக்கு வந்து அரிசி போட போறாங்க உலக்கு வந்து சாப்பாடு போட்டு சாப்பாடுக்கு வந்து உல போட்டுருக்காங்க அந்த அரிசி கலஞ்சி போட போறாங்க இங்க வந்து சிக்கன் பயிர் எல்லாம் எந்திரிச்சு இப்ப எடுத்து வைக்கிறாங்க அப்ப வந்து ரெண்டு இடம் மட்டும் போட்டு எடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் எல்லாம் இப்போ வந்து அதே மாதிரி கண்டிய போட்டு எடுத்துருக்காங்க இங்கே வந்து வெந்துகிட்டு இருக்கு வந்து வெந்துருச்சு அதே மாதிரி தான் எல்லாமே எடுத்துக்கிறோம் இந்த வாரம் வாரம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இதே மாதிரி தான் வந்து எல்லா சிக்கனுமே பொரிப்பாங்க இந்த சாப்பாடு வந்துட்டு இருக்கு உப்பு போட்டுட்டாங்க வெள்ளை சாதம் வந்து மட்டன் குழம்புக்கு இங்கே வந்து பொரிச்சிட்டாங்க இதே மாதிரி தான் எல்லாமே செய்வாங்க இங்கே வந்து மாதுளம்பழம் இங்கே வந்து எல்லாம் வந்து மணி ஆயிடுச்சு இப்போ வந்து சாப்பாடு போட போகிறாங்க அதனால வந்து எல்லாம் சாப்பாடுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க இங்கே வந்து எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க எல்லாம் இதெல்லாம் போட்டுட்டு இங்கே வந்து சிக்கன் வேகுது வந்து சாப்பாடு எடுக்கிறது வந்து கூட எல்லாம் வரிசையாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க சாப்பாடு வந்துருச்சு இப்போ வந்து வரிசை எடுத்துகிட்டு வராங்க வந்து சோறு வந்து ரெடி ஆயிடுச்சு வந்துருச்சு பாருங்க நல்லா சாப்பாடு இப்போ வந்து வடிக்க போகிறாங்க வெஜிடபிள் சாதம் வந்து பந்திக்கு எடுத்து வச்சுருக்காங்க இங்கே வந்து சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து வடிச்சிட்டு இருக்காங்க இங்கிட்டு பாருங்க சாதம் வடிக்கிறாங்க நல்லா அஞ்சு கூட வச்சு வடிச்சிக்கிட்டு இருக்காங்க சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு வடிச்சிக்கிட்டு இருக்காங்க
இங்கே வந்து இலையெல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பத்திக்கு. இங்கே வந்து பிரியாணி வந்து இப்போ உடச்சி விட்டு எடுக்க போகிறாங்க. சாப்பாடுக்கு வந்து ரெடி பண்ணிட்டாங்க. அதனால வந்து இலையில எடுக்க போகிறாங்க. லைட்டில் வச்சு சாதம் வடிச்சு வடிக்கட்டும். இங்கே வந்து இது பண்ணுறாங்க. இப்போ வந்து உடச்சி விட்றாங்க பாருங்க பிரியாணி உடச்சி விட்டு இப்போ சாப்பாடுக்கு ரெடி பண்ணுறாங்க. தாம்பாளத்தில் வச்சு சாப்பாடு உடச்சுட்டு எடுத்து வைக்கிறேன். சூடா எடுத்து வச்சுட்டு இருக்காங்க சாப்பாடு. வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. சாப்பாடுக்கு வந்து மணி ஆயிடுச்சு. வரிசைலாம் எடுத்துட்டு விட்டாங்க. எடுத்து வச்சுருக்காங்க சாப்பாடு வந்து காய் வச்சு அந்த பிரியாணி எடுத்து. வீட்டுக்காரங்க வந்து அங்கே சட்டியில் வந்து சாப்பாடு ரெடி பண்ணி வெள்ளை சாதம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துறாங்க. இங்கே வந்து இப்போ இலை எடுத்து வச்சுருக்காங்க பாருங்க. இது வந்து அப்படியே இலையில வந்து முடிச்சு விடுறாங்க. ஆஃபீஸ் ஒரு இடத்துல வந்து சாப்பாடு எடுத்து வச்சுட்டாங்க. இங்கே வந்து இருக்கிறாங்க. ஒரு அருந்து வெறு சாதப்பாடு வந்து அள்ளிடுவாங்க. சாப்பாடு வந்து பண்ணி கொடுக்குறாங்க பாருங்க. இப்போ வந்து அந்த இலையிலேருந்து வச்சுட்டு வருவாங்க அப்படியே ஒரு பிளேட்டா வந்து வச்சுட்டு வராங்க. வச்சுட்டு வராங்க. பிளேட் வந்து ஒவ்வொரு பிளேட்டா வச்சுட்டு வராங்க. சாப்பிட வந்து ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க. இது வந்து சடங்கு வேலை. இன்னைக்கு ஒரு புள்ள வயசு வந்துட்டுனா சடங்கு சுத்துறாங்க. இங்க வந்து சிக்கன் வந்து எடுத்துட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. சாப்பாடு எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து சாப்பிட வந்து ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க. வந்து பிரியாணி எடுத்துட்டு இருக்காங்க. வந்து சாப்பிட்டு இருக்காங்க எல்லாரும். வந்து மொத பந்தி சாப்பிட்டு கோழி பறிச்சுட்டு இங்க வந்து கோழி பறிச்சுட்டு இருக்காங்க. வந்துட்டு வரோம். வந்து மிளகு போட்டு சாப்பிட்ருக்காங்க. மிளகு சீரகம் அதே மாதிரி இப்போ அங்கேருந்து லைனில் வராங்க. வச்சுட்டு வராங்க சாப்பாடு. இந்த ரெண்டாவது பஞ்சு வரும். இங்கே வந்து பிரியாணி எடுத்துட்டு சாப்பிட்டுருவாங்க. சிக்கன் பொறிச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கு. எல்லா சிக்கனுமே பொறிச்சிட்டாங்க. வந்து மீதி இருக்கிற சிக்கனையும் பொறிக்கிறாங்க. அவ்வளோதான் கொஞ்சம் தான் இருக்குன்னா பொறிச்சிட்டாங்க எல்லாமே பாதி. கொஞ்சம் வீட்டுக்காரன் வந்து பிரியாணி எடுத்துக்கிறாங்க. சப்ளையர் வந்து எல்லாம் பரிமாறிட்டு இருக்காங்க. சேஃபு பண்ணியன் போட்டுவாங்க. இப்போ வந்து பொம்பளாளுங்க வந்து சாப்பிட வராங்க. ஆம்பளாளுங்க சாப்பிட்டாங்க. பொம்பளாளுங்க வராங்க. சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்க.
வாங்க இப்போ வந்து என்னென்ன வாங்க இப்போ வந்து என்னென்ன சாப்பாடுன்னு பார்த்துட்டு வீடியோ கூட போவோம். இப்போ வந்து மட்டன் பிரியாணி வந்து ஒரு சட்டியில் ரெடியாக இருக்குது. இப்போ வந்து அங்கே ஒரு சட்டியில் ரெடியாக இருக்குது. இது வந்து ரெண்டாவது சட்டி, மொத்தம் வந்து 50 கிலோ, 2 25 கிலோ. இது வந்து ரெண்டு பிரியாணி வந்து ரெடியாக இருக்குது. வாங்க மற்ற சாப்பாடு போவோம். இங்கே வந்து மட்டன் குழம்பு வந்து ரெடியாக இருக்குது. இது வந்து கொழுப்பு ரசம் வந்து ரெடியாக இருக்குது. இங்கே வந்து குடல் ரத்த பொரியல் வந்து கூட்டு வந்து ரெடியாக இருக்குது. இங்கே வந்து ஆனியன் வெள்ளரிக்காய் வந்து தயிர் பச்சடி வந்து ரெடியாக இருக்குது. இங்கே வந்து மோர் ரெடியாக இருக்குது. இங்கே வந்து சிக்கன் 65 வந்து சூப்பராக வந்து ரெடியாக இருக்குது பாருங்கள். நல்லா வந்து சூப்பராக நல்லா மொருவெல்லாம் நல்லா வந்து நல்லா இதாக இருக்குது பாருங்கள். வெந்திருக்கு பாருங்கள். இங்கே வந்து போட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சாப்பாடு ரெடியாக இருக்குது. இதான் வந்து இன்றைக்கி செஞ்ச சாப்பாடு. இங்கே வந்து மொத்தம் 500 முட்டை வந்து ரெடியாக இருக்குது. இங்கே வந்து ஸ்வீட்டு ரெடியாக இருக்குது. இதான் வந்து இன்றைக்கி எல்லாமே செஞ்சு சாப்பாடு. வாங்க அது எப்படி செய்கிறாங்கன்னு வீடியோக்குள்ளே போவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா பட்டுக்கோட்டை சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.